அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் இனிய உறவு பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா பேசுகின்றேன். நாம் தொடர்ந்து நாம் சந்தித்த தலைவர்களை பற்றி பார்த்து வருகின்றோம். இன்று அருமை நண்பர், விடுதலை கழகம் அமைப்பின் தலைவர் கோ நாகராஜனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு எளிமையான ஒரு நண்பர், தலைவர், அனைத்து சமூக மக்களுடன் ஒரு நல்லிணக்கமாக இருக்கக்கூடியவர், ஒரு போராட்ட குணம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கள போராளி. அவர்கிட்ட வந்து வண்டி வாகனம் எதுவும் கிடையாது, அவர் பஸ்ஸில் தான் பயணம் செய்வார். அந்த பஸ்ஸில் பயணம் செய்து இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் வந்து சந்தித்திருக்கிறார். முதல்வர்களை, இந்த ஆந்திரா முதல்வர், கேரளா முதல்வர், கவர்னர்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை அவர்களிடம் கொடுத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் பல்வேறு சமுதாய அமைப்பு தலைவர்களையும் அழைத்து அவருடைய விடுதலை கழகம் மேடையிலே ஒரு கௌரவம் இருக்கக்கூடியவர். இரண்டாவது ஒரு விஷயம், அவருக்கு நமக்கு முன்னான பயணங்களை பார்த்தீங்கன்னா, பல்வேறு கூட்டங்களில் நானும் அவரும் சேர்ந்து கலந்திருக்கிறோம். ஒரு எடுத்துக்கிட்டால் ஒரு விஷயத்தை போகணும்னா, ஒரு தடவை வந்து சேலத்தில் வந்து ஒரு கல்லூரி மாணவன் கிணத்தில் விழுந்து இறந்து விட்டார். அதன் விஷயமாக நான் உடனடியாக நள்ளிரவு 12 மணிக்கு போகணுறதை கிளம்பணும் அப்படிங்கிறப்ப டிரைவருக்கெல்லாம் போன் போனேன். டிரைவர் எடுக்கல, ஆனால் கொஞ்சம் அவசரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்திலையும் ஒரு துடிப்புலையும் நானே வண்டி எடுத்து மதுரையிலேருந்து போயிட்டு இருக்கப்ப கரூர் கிட்ட போகிறப்ப நாகராஜன் ஞாபகம் வருது. அப்போ அதிகாலை 3 மணி, அப்போ ஒரு எனக்கு அவரை எழுப்புவதற்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் போன் போட்டேன், போன் அடுத்த ஒரு படியிலே போன எடுத்தோடனே என்ன தலைவரே அப்படின்னாரு. நாகராஜன் இப்படி இப்படி சேலத்தில் ஒரு விஷயம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் நாமக்கல்லேருந்து ஈரோடு போகணும், காலையில் அதிகாலை ஈரோடு ஒரு வேலை, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி சேலம் போகணும் அப்படின்னு உடனே அவன் வாரே தலைவரே அப்படின்ட்டு அப்படியே போர்வைக்கு வந்துட்டார். டோல்கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டார். அந்த பயணத்தில் எங்கள் கூட வந்து 2 நாள் அந்த பிரச்சனையை முடிவதற்கு எங்கள் கூட வந்து இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு எளிமையானவர், பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கிறார். பல்வேறு 2 நாளைக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பார், தலைவர் எனக்கு ஒரு மேட்ரிக் ஒரு மேட்ரிக் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. ஒரு நல்ல பண்பாளர், ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு சமூக அமைப்பில், ஒரு சமுதாய அமைப்பில் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர் அருமை சகோதரர் விடுதலை கழகம் நாகராஜன் அவர்கள். அதே போல் என்னை பொறுத்தவரை நம்முடைய சமகாலத்தில் வாழும் காமராஜராக, வாழும் ஐயா கக்கஞ்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் விடுதலை கழகம் நாகராஜன் அவர்கள். அவருடைய அமைப்பு மென்மேலும் வளர்ந்து ஒரு நல்லதொரு ஒரு சமுதாய அமைப்பாக திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக அருமை சகோதரர் விடுதலை கழகம் நாகராஜன் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.